ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி ரவை வச்சு இனிப்பு கார புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் வந்து நாகா சுஜி வந்து ஒரு அரை கிலோ பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது ஒரு மாதிரி உப்புமா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா தான். ஸோ அதனால நான் இது வந்து எடுத்திருக்கேன், ஃபுல்லாக அரை கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து சுடுதண்ணியில் வந்து சால்ட்டு போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து புட்டுக்கு மாவு பிசைவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு இதுக்கு வரணும். உங்களுக்கு குவான்டிட்டி வந்து கூட கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரவா வந்து கம்மியா இருக்கு, உப்புமா செய்ய முடியாது, இல்ல உப்புமா சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு நியூ ரெசிபியா இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கிறதுனால உங்களால சும்மா சாப்பிட முடியாது. நீங்க வந்து ஏதாவது சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இதுக்கு வந்து ரொம்ப அட்டா இருக்கும். வேணுங்கிற அளவு சால்ட் வந்து நம்ம வந்து இந்த சுடுதண்ணிலே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, குவான்டிட்டி வந்து எவ்வளோ நமக்கு வந்து டபுளாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்ம வந்து சுடுதண்ணி ஊத்தி உப்பு போட்டு சுடுதண்ணி ஊத்தி நம்ம வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து குவாண்டிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹாட்டாவே இருக்கும், லைட்டா வெது வெதுன்னு இருக்கும் இங்க பாருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இது எவ்வளவு நேரத்துக்கு மூடி வைக்கணும்னா, ஜஸ்ட் நம்ம வந்து சுடுதண்ணி போட்டு இட்லி பானையில வேக வைக்கிற அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம இதை வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் வந்து ஒரு பாத்திரத்துல வந்து இட்லி பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த தண்ணி வந்து பாயில் ஆகட்டும், அது வரைக்கும் அந்த பாத்திரத்தில் நான் வச்சிருக்க ரவை வந்து மூடியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து ஸோ துணியை போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேக வைக்கலாம். உங்களுக்கு உப்புமா செய்யறதுக்கு வந்து தண்ணியோட அளவு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்து வரும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும், இதையும் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது வந்து இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, நம்மளோட ரவா வெந்துடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து கார ரவை புட்டுக்கு வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் காயட்டும், எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுக்கலாம். இப்ப நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, வெங்காயம், கருவேப்பிலை, ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வதங்கிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து நம்மளோட ரவா புட்டில் வந்து கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து உளுந்த பருப்பு சேர்த்து போட்டுருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது அந்த உளுந்த பருப்பு வந்து நல்லா கிறிஸ்பியாக கடிக்கிறதுக்கு வந்து நல்லா வாயில் நல்லா தட்டுப்படும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார ரவா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இனிப்பு கார ரவா புட்டை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் தேங்காய் திருவி வச்சிருக்கேன். இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் சுடுதண்ணியை நல்லா தெளிச்சு விட்டுட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், கடகடன்னு செஞ்சிடலாம் நம்ம.
உப்புமாவே சாப்பிட்டு இல்ல அரிசி புட்டே சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்டான ரெசிபியா இருக்கும். இதுல வேணும்னா நீங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எங்க வீட்டுல வந்து இந்த புட்டுல வந்து ஏலக்காய் சேர்க்கறது யாருக்கும் பிடிக்காது, சோ அதனால ஏலக்காய் சேர்க்கல. இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க நம்மளோட கார ரவா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். சோ இது வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க அடுத்து நம்மளோட இனிப்பு ரவா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கிறதுனால வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது வந்து 2-in-1 ரவா ரெசிபி. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கும் பக்கத்துல இருக்க டிங் டிங் பெல்ல பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.